ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஃபார்முலாவை பற்றி சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் மினிமம், அதாவது ஒரு குரூப் ஆஃப் நம்பர் செட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து எப்படி மேக்ஸிமம் வேல்யூவை வந்து ஃபைன் பண்ண முடியும், அதே மாதிரி எப்படி மினிமம் வேல்யூவை எக்ஸல் மூலமாக, அதாவது ஃபார்முலா மூலமாக ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இங்கே வந்து நம்பர்ஸ் வந்து இருக்குது. இதில் இந்த ட்ரூங்கிறது வந்து என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் வேல்யூ. அது ஒரு ரீசனுக்காக தான் இந்த செட்டில் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போதைக்கு வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குரூப் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இந்த இருக்குது. இதில் நம்பர், அதாவது ஹையஸ்ட் நம்பர் வந்து எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது, அதாவது இந்த நம்பர்லேயே மேக்ஸிமம் நம்பரை வந்து எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்படி இந்த ஒரு குரூப் ஆஃப் செட்டில் நீங்கள் மேக்ஸிமம் நம்பரை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் சைன் போட்டுக்கோங்க. இதுக்கு எக்ஸலில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, மேக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது, MAX. இதுதான் வந்து மேக்ஸ் ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த காலமாக அப்படியே வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா AAN சூஸ் ஆயிரும். இப்படி சூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தென் நீங்கள் என்ட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இதில் இருக்க ஹையஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வந்து இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் அந்த இடத்துல வந்து 12 அப்படின்னு வந்து போடுறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இதுலேயே மிகப்பெரிய நம்பரான மேக்ஸிமம் நம்பர் வந்து 12, அது வந்து இங்கே வந்து பாப்புலேட் ஆகிருச்சு. இதே மாதிரி தான் எக்ஸலில் அதாவது மினிமம் வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலா வந்து வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈக்குவல் சைன் போட்டுக்கோங்க, MIN, அதாவது மினிமம் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். அதே மாதிரி இந்த காலமும் ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கோங்க, தென் என்ட்ரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய மினிமம் நம்பர் வந்து இதில் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் 0 அப்படின்னு வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இருக்கிறதுலையே மினிமம் வேல்யூ 0. ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து பாப்புலேட் ஆகிருச்சு. ஸோ மேக்ஸிமம் ஃபார்முலாலேயே இன்னொரு ஃபார்முலா வந்து அடிஷ்னலாக வந்து இருக்கும். MAX நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கீழேயே MAXA அப்படின்னு வந்து இருக்கும். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து குரூப் ஆஃப் செட்டை வந்து இந்த இடத்துல வந்து போடுறீங்க, 12 அப்படிங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஆனால் இந்த மேக்ஸிமம் நார்மலான மேக்ஸிமம் ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரூன்னு இருக்கு இல்லையா, இது வந்து லாஜிக்கல் வேல்யூன்னு சொல்லுவோம், இந்த ட்ரூவை வந்து இக்னோர் பண்ணியிருக்கும். ஒன்லி இந்த நம்பர்ஸை மட்டும்தான் வந்து அது வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் இருக்க மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து கொடுக்கும். ஆனால் MAXA அப்படிங்கிற ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ட்ரூ அப்படிங்கிறதையும் வந்து இந்த கால்குலேஷனுக்காக வந்து சேர்த்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா, அதாவது நார்மலான மேக்ஸிமம் ஃபார்முலா இதை மட்டும் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் இருக்க மேக்ஸிமம் வேல்யூ 0 அப்படின்னு வந்து கட்டியிருக்கு. ஆனால் MAXA ஃபார்முலாவை பாருங்கள், 1 கட்டியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே லாஜிக்கல் வேல்யூவில் ட்ரூ அப்படின்னா அதற்கு ஈக்குவலான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி ஃபால்ஸ் அப்படின்னா வந்து அதற்கு ஈக்குவலான வேல்யூ வந்து 0. அதை வச்சு தான் வந்து இந்த ரெண்டையும் வந்து கன்சிடர் பண்ணி இது ரெண்டில் 1 தான் வந்து பெரிய நம்பர் அப்படிங்கிறது வந்து MAXA வந்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் மினிமம் MAN டைப் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் ஏ அப்படிங்கிற ஃபார்முலா வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும், இது பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் அது வந்து இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் அப்படின்னு போடுறேன், இங்கே வந்து 1 போடுறேன். இங்கே மினிமம் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 0 அப்படின்னு தான் காட்டும். பார்த்தீங்களா, மினிமம் வேல்யூ 0 அப்படின்னு வந்து காட்டுது. இதுதான் வந்து மினிமம் ஏ, அதாவது MAXA அப்படிங்கிற ஃபார்முலாவோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த மாதிரி எக்ஸல் குறித்து ஃபார்முலா குறித்து நீங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு தொடர்ச்சியாக வந்து பாமரன் கருத்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் எக்ஸலில் வந்து எல்லா ஃபார்முலாவையும் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆவீங்க அப்படிங்கிறதுக்கு நான் வந்து கேரண்டி. ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.